வந்து விட்டது. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட்டா இருங்க. நம்ம காத்து இருக்குது, பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்துட்டு நமக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய ரெட் அலர்ட், புயல் மழையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்னதை விட பயங்கரமாகவே சொன்ன எங்கள் ஏரியாவில் இருக்குது, நாங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப மெயினாக வந்துட்டு சென்னை சைட்லேயும் இருக்குது, நாங்கள் ஆவடியில் இருக்கோம், இந்த சைட்லேயும் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டேஜில் நம்ம என்ன காமிக்க போகிறோம்னா, எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக எப்படிலாம் வந்துட்டு தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக மார்னிங் வந்துட்டு நாங்கள் இருக்க இடத்துல வந்துட்டு சுத்தமாக வந்து கரண்ட் இல்லை, ஒரு எத்தனை மணிக்கு, ஒரு 5 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகிருக்கும், 10-11 மணி வரைக்கும் இல்லை. அப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லாக நினைற அளவு பயங்கரமாக தண்ணி இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை, கரண்ட்டில் எதுவுமே இல்லை சுத்தமாக. அதனால் வந்து ஷாப்க்கு வந்துடலாம் அப்படின்ட்டு, ஷாப் மெயின் ரோடில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, அதனால் ஷாப் வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு ஷாப்பில் ஓகே, பட் இப்போ நாங்கள் திரும்ப மார்னிங்கும் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு வீட்டு பக்கம் போகிற வழியில் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ விச்சும் நாங்கள் போய் கூட்டு வரப்போ போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 தெரு தான் அம்மா இருக்க வீடு. ஸோ அங்கே போய் விச்சு கூப்பிட்டு வர போகிறோம். அங்கேயும் வந்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத காமிக்கிறோம் பாருங்கள். சத்தியமாக வெளியே வரவே முடியல, அவ்வளோ தண்ணி இருக்குது. எங்கள் சாயை கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பெட் ஆப் அப்படின்ற ப்ரொமோஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏவியேட்டர், அந்தரபாட். இதில் வந்துட்டு க்ரஷ் எக்ஸ் அப்புறம் ஜெட் எக்ஸ் அப்படிங்கிற கேம் வந்துட்டு புதுவிதமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் டைம், இப்போ போயிட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மோஸ்ட் பெட் ஆப் அப்படிங்கிறத நம்ம ஆண்ட்ரோ ரெஸ்லே வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ஆப், இதை நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு அவர் ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு இந்தியாவில் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் லீகல் அண்ட் லைசன்ஸ்ட் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. மோஸ்ட் பெட் ஆப்போடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தினமும் 5 மில்லியன் பிளேயர்ஸ்க்கு மேலே தினமும் விளையாடி தினமும் வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வர அந்தர்பார் ஏவியேட்டர் கேம் விளையாண்டு நீங்கள் நிறைய மணி வின் பண்ணலாம். அதை சூப்பர் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ எந்த சப்போர்ட் வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக சப்போர்ட்டும் அவங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். இதில் நிறைய ஸ்பெஷல் ஆஃபரும் போனஸும் நிறைய ஃபன்னும் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா, இதில் இந்த போனஸ் ஃபன் இது கூட சேர்ந்து ஸ்பெஷல் டோர்னமெண்ட்ஸும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் ஆப் அப்படின்னா நம்ம மோஸ்ட் பெட் ஆப் தான். மோஸ்ட் பெட் ஆப் வந்துட்டு ரொம்ப ஈஸியான குயிக்கான ஆப், இதை நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பெரிய அளவில் வெல்கம் பண்ணுவாங்க, உங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு வந்துட்டு நிறைய போனஸும் கிடைக்கும், உங்களுக்கு 250 போல ஸ்பின்ஸும் கிடைக்கும். யூ கேன் ப்ளே வித் கூகுள். நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறதோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதோ ஃபோன்பே, பேடிஎம், இல்லை வந்துட்டு கூகுள் பே, பிட்காயின், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வித்ட்ராவோ பண்ணிக்கலாம், அதுவும் 15-20 மினிட்ஸ்க்குள்ளே. இன்னையே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போயே கீழே கொடுத்துருக்க ரெஃபரல் கோட் நந்துவை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் 150% ரெஃபரல் போனஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்னையே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போயே ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கேம் விளையாடி நிறைய மணி வின் பண்ணுங்கள் நம்ம மோஸ்ட் பெட் ஆப்பில். பாய். நீங்க என்ன சொல்றீங்களா? நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஆவடிக்கிட்டே இருக்கோம், ஆவடிக்கிட்டே இருக்க எங்களுக்கே வந்துட்டு சர்வே பண்றது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒரு சாப்பிட்றதுக்கோ பால் வாங்குறதுக்கோ குழந்தைங்க வச்சிருக்கவங்கலாம் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஸோ பவர் கட் வேற, நாங்கள் ஷாப்பில் கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ விச்சு கூப்பிட்றதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவனுக்கு அங்கே சேஃப் தான், பட் வீடு நல்லா ஹைட்ல இருக்கும் அங்கே. ஸோ டபுள் ஃப்ளோர் வச்சு இப்போ நாங்கள் அவனை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னே அவனுக்கு பப்ஸ் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. லைக் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு விசாரிச்சுக்கோங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க. நான் காலையிலேயே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்க இல்லையான்ட்டு. நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க, இந்த டைமில் அது ரொம்ப வில் பவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, மார்னிங் நாங்கள் விச்சு எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுருக்க மெயின் ரீசன் பாம்பு. இந்த தண்ணி பாம்புலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஐ மீன் வீட்டுக்குள்ளே இல்லை, அந்த பால்கனியில் வந்துருச்சு. ரொம்ப பயந்துட்டோம், ஐயோ பாம்பு இருக்குது பாப்பா இருக்கா, டக்குன்னு வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா வீடு கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கும், ஸோ அங்கே வந்துட்டு எங்களோட வீடு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே கொஞ்சம் வாசல் வரைக்கும் தண்ணி வந்துடும். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியர். ஏன்னா பூச்சி தவக்கலை
ஃபுல்லா வந்துருச்சு தண்ணி. அதனால விச்சு அங்க விட்டு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா தனியா என்ன பண்றான்னு தெரியல. தனியானா அம்மா அண்ணன் அப்பா எல்லாமே இருக்காங்க, பட் நாங்க எல்லாமே என்ன பண்றான்னு தெரியல. சரி ஓகே, ஃபோன் பண்ணி அப்பப்போ வீடியோ கால் பண்ணி ஓகே ஓகே மம்மி இங்க பாருங்க தண்ணி மழை வா அப்படின்னு வீடியோ காலை காமிச்சிட்டே இருக்கான். சரி நம்ம போய் கூட்டு வந்துடும். எங்க ஷாப்ல வந்துட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி இருக்கு, பட் இருந்தாலும் கரண்ட்லாம் இருக்கு. நாங்க இருக்க வீட்டுல வந்துட்டு சுத்தமா கரண்ட்ல மார்னிங்ல இருந்து ரொம்ப கரண்ட் இல்லாம வீடியோ இருக்கு. அந்த பயமும் இருக்காது. இந்த பாம்பு பள்ளி தேல் பூராலாம் வருமாங்கிற பயம் சுத்தமா கிடையாது. ஸோ இப்போ நான் அவனை போயிட்டு அவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் கேட்டேன், அதை வாங்கி கொடுத்து அவனை கூப்பிட்டு இங்கே வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் நான் அவங்ககிட்டே கேட்குறேன் அவன் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணணும்னு பாருங்க. கதகதியாக சொல்லுவான். நான் இப்போ போயிட்டு அவனுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு தான் நீ பேச. ஸோ இவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நான் என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் மார்னிங் வரும்போது அவ்வளோ தண்ணியாக மழையாக இருந்துச்சு. அது எல்லாமே நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே இப்போ வந்துட்டு மார்னிங் எடுத்ததுக்கும் இப்போ ஈவினிங் வந்துட்டு 3:30 ஆகுது. இந்த டைமில் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு ஃபோன் அடிக்குது. ஸோ நான் ஸ்டாப்பாக மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மார்னிங் எடுத்ததுக்கும் இப்போ நாங்கள் விச்சோ போய் கூப்பிட்டு வரும்போது எப்படி ஆக்சுவலாக காருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ தண்ணி மேலே ஃபுல்லாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. கார் வந்துட்டு ஆஃப் ஆகி நின்றுடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ட்டு. நல்ல வேலை ஆஃப் ஆகலை. இப்போ போய் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு நாங்கள் ஷாப்புக்கு வந்துடுவோம். இங்கே வந்து என்னென்ன ஆச்சு எல்லாமே காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த மழையில் போகிற ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலாம். பாருங்க. இந்த சைடு மெயின் ரோட்ல வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க வந்துட்டோம். சோ கடையிலேயே வந்துட்டு ஹோட்டல்ல டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் அங்கே ஃபுல்லாக நைட்லேருந்து சுத்தமாக கரண்ட்டில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு மோட்ரு தண்ணியும் இல்லை. ஸோ மோட்டரும் ஆன் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்துட்டோம். சார் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தான் கஷ்டப்பட்டு ரெண்டு இட்லி பிரிச்சுட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. கடைக்கு வந்திருக்கோம். வெந்நீர் வேற. இங்க வந்ததுனால ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பட் ஸ்டாஃப்ஸ் யாருமே வரல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராலையும் வர முடியுது. அவ்வளோ மழை ஃபுல்லா ஒரு மாதிரி புயல் காத்து அடிச்சிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இங்கே இருக்கோம். விச்சு போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே, ரொம்ப மழையாக இருக்கிறதுனால அம்மா வீட்டில் இப்போ விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன்னா விச்சு வச்சுட்டு எதுவுமே குழந்தைக்கு டக்குன்னு ஒரு பாலோ ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. அம்மா வீட்டில் அண்ணன் அம்மா அப்பா எல்லாமே அங்கே இருக்காங்க. அதனால வந்துட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விச்சு விட்டுட்டு நாங்கள் எங்கள் கடையில் இருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது இங்கே. ஓகே அப்படின்ட்டு சாப்பிடலாம். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. காத்து அடிக்குது வெளியில. அவனுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், அது வாங்கியிருக்கேன். இந்த டார்க் ஃபேண்டசி வாங்கியிருக்கேன். அப்புறம் விஜய்க்கு சிப்ஸ் வாங்கியிருக்கேன். மார்னிங்லேருந்து எங்களை பார்க்காம இருக்காரு. ஒரு வீடியோ காலாக பண்ணிட்டு இருக்காரு. வாங்க வாங்க. ஜாலியா இருக்காங்க. நம்ம கூட வந்துதான் த்ரில்லிங்ல இருந்துட்டு இருப்போம். அங்கேயும் நல்லா மழை எல்லாம் வருதுனால அங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கா. சரி வாங்க பாப்போம்.
வெட்டி போட்டிருக்காங்களோ, விழுந்திருக்கா? இல்ல இல்ல, வெட்டி தான் ஸ்ட்ரெயிட் குள்ள போறோம். இந்த பைக் வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் குள்ள வரோம். ஆக்சுவலா ஐயோ வரோம். ஆக்சுவலா இது வந்து மேடு, அதனால கொஞ்சமா தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. இந்த மழையில வருமே இந்த ஒய் போய் கூட்டு வரலாம்னு பார்த்தோம். பட் போற வழி ஃபுல்லாவே கொஞ்சம் டவுன் டவுனா இருக்கும். அவன் இருக்கிற என்ன சேஃப், பட் இருந்தாலும் போற வழி ஃபுல்லா டவுனா இருக்கும். இவ்ளோ வருமா தண்ணி? இவ்வளவு தூரம் நம்ம முழுகிடுவோம், அவ்வளவு தண்ணி இருக்கு. என்ன வேற பண்றான் என்ன, உங்களால வந்து கூட்டு போக முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அவங்க மாமா கூட சேர்ந்துட்டு நான் வரண்டாங்கிறேன். இல்ல இல்ல பூ இங்க வராதிங்க, தண்ணி நிறைய போகுது, பாம்பு நிறைய வருதுன்னு அவன் எனக்கு அட்வைஸ் பண்றான். ஸோ இப்ப நான் வந்துட்டு எங்க வீடு காலையில கொஞ்சம் வரைக்கும் இருந்துச்சு, இப்பயே இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துச்சுன்னா ஃபுல்லாக அங்கே தண்ணி உள்ளே போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, எனக்கு பர்சனலாக வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காக நான் இப்போ இறங்கி பை வாக்கில் போக போகிறேன். நான் என்னோடய மொபைலில் தான் கேப்சர் பண்ணுவேன். இவளை காரில் சேஃப்டியாக தான் விட்டுட்டு நான் போக போகிறேன். ஸோ போயிட்டு அங்கே எப்படி இருக்குது, என்ன நிலவரத்தில் இருக்குங்கிறத நான் வீடியோ எடுத்துகிட்டு பிண்டி வாய்ஸ் போகிறேன். பயமாக இருக்குது இவன் போகிறேன்னு சொல்கிறது, ஏன்னா இங்கே நிறைய பாம்பு இருக்குது. இப்போ கூட போகுது, நான் போய் மட்டும் வீடு முக்கியம் இல்லை பார்க்கணும். இரு நீ பார்த்துட்டு இரு. எனக்கு விச்சுவை கூட்டு வராமல் இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அங்கே கரண்ட்டு சுத்தமாக இல்லை, இங்கே சுத்தமாக வரவே வராது. இந்த மழை லைட்டாக நின்னா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது பாம்பு கிடையாது போல, நான் ஏதோ பாம்பு நினச்சி பயந்துட்டேன். சரி ஓகே, அமர்த்தி பார்க்க. மழை பொழந்து கட்டுது. ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருங்க, சரியா? நான் இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சேஃபாக இருக்கு. இங்கே பாருங்க, தொட வரைக்கும் இருக்கா தண்ணி. ஸோ இப்போ நான் வந்துட்டு வீடு என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது நான் பார்த்தே ஆகும். ஸோ அதுக்காக இங்கே பாருங்க, இங்கே போயிட்டு ஏன்னா நான் என் பெட்டை கூப்பிட்டு வந்துட்டேன், விச்சு சேஃபாக விட்டேன். என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதாவது நான் ஆவடி இந்த பக்கம் இருக்கேன், எனக்கே இந்த அளவுக்கு இருக்குனாக்கா மெயின் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஐயோ கஷ்டம். ஸோ வீடு கட்டுற சாரெல்லாம் இருக்கிறேன், பாம்புலாம் இருக்குது. ஸோ நான் போயிட்டு என் வீடு எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காட்டுறேன் வாங்க. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ வீட்டில் போயிட்டு பார்க்குறேன் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணி ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, வீட்டுக்குள்ளெல்லாம் வெற்றிகரமாக தண்ணி வந்துருச்சுங்க. நினைச்சேன் இருக்கிறதுலே ஹைட்டான ஏரியா நம்ம ஏரியா தான், இருந்தாலும் இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சு. கடவுள் புண்ணியத்தில் இதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. தண்ணி இதெல்லாம் இங்கே தான் செப்டிக் டேங்க் இருக்கும், முடிஞ்சிச்சு ஜோலி. பாவம் இந்த வீட்டுல குழந்தை இருப்பான்.
உள்ள போயிடுச்சு. இங்க பாருங்க இங்கே பயந்து போயிடும். இவ்வளவு தூரம் நம்ம போகணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் போடும். ஆனா மழை பறந்து கிட்டது. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட் ஆயிருங்க. சரியா, நான் இப்போ காருக்கு போயிடுறேன். என்னால ஹேண்டில் பண்ண முடியல மொபைல. காருக்கு போயிடுறேன். காருக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன நடந்தது எப்படி இருக்குங்கிறத எல்லாரையும் காட்டுறேன். ரொம்ப ஓவரா இருக்குங்க. ஐயோ பாருங்க, இங்க பாருங்க. ஸோ இடுப்பளவுக்கு தண்ணி. எல்லாரும் சேஃபா இருக்கணும், அதான் என்னோட வேண்டுதலும் கூட. சேஃபா இருங்க. வெளியில வந்துட்டு ஏதாவது கார்ல இருந்தா மட்டும் வாங்க. அத்தியாவசியமான பொருள் எல்லாத்தையும் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ காருக்கு போயிடுறேன். ஐயோ என் கொடை பார்த்துக்கிட்டீங்க. போதும் போதும் போ. இந்த பா சூப்பர் 4 4 இருக்கு. அது சூப்பர் 10 வரைக்கும் ஆகும்.